ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி ஏறக்குறைய நிஃப்டி பற்றிய தான் ஒரு நகர்வு நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். ட்ரெண்டு டவுனு தான், எல்லா இடத்துலையும் ஷார்ட் தான். அதனால் இப்போதைக்கு அது செல் அண்ட் பைல தான் இருக்கிறதா பார்க்குறோம். ஆனால் முக்கியமான எல்லை எது இங்கே பார்த்தீங்கன்னா 18,200 இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு எல்லை. இன்னையோட லோ அப்படின்னு பார்த்தோம்னா 18,229 தான் லோ. இப்போ இந்த 18,200 உடைக்கப்படும் போது பெரிய வீழ்ச்சி, அடுத்த கட்ட வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஏற்கனவே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறது தெரியும். இந்த சப்போர்ட்ன்றது தான் ட்ரம்ப் ஜெயிச்சு அணிக்கெட்டால் இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட சப்போர்ட். இந்த சப்போர்ட் உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் இறங்கலாம், கணிசமான அளவில் மிக மிகப்பெரிய அளவில் கூட இறங்கலாம் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு கூட ராஜ்யசபா அப்படின்றதுல ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பர்மன் சிங் போது ஜிடிபி இன்னும் 2% குறைய கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன விஷயம் கூட உண்மையான பட்சத்தில் இந்த சந்தை இன்னும் பெருமளவு கூட இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு குறுகால அடிப்படையில் இறக்கம் ரெண்டு கோட்டருக்கு ஒரு இன்னும் பலவீனமாக தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இறக்கத்தில் வாங்கறதுக்கு திட்டமிட வேண்டும். சரி, இதுல எப்படி நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். நான் இந்த சார்ட்டை உங்களுக்கு ஒரு 15 மினிட் சார்ட்டாக மாத்திருக்கேன். இங்க நிப்டி அடிச்ச மாதிரியே தான் அடிச்சிருக்காங்க. என்ன ஒன்று, நிப்டி அது முந்தைய இந்த இன்ட்ராடேவோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டிட்டு அப்புறம் இறங்குச்சு. ஆனால் இது தாண்ட முடியல. அப்போது பியர்ஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பியர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தற்போதைய இந்த நிலை அப்படின்றது எந்த இடத்துல நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். 18,200 இந்த பக்கமும் மேலே திரும்பும் பொழுது இந்த இடத்துல நம்ம இன்னும் இந்த புள்ளி கூட போயிடலாம். 18,310 அப்படி எடுத்துக்கலாம். கீழே 18,200 மேலே 310 கூட எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்தோம்னாக்கா சப்போர்ட் லெவல் அப்படின்றது 18,200, ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்தோம்னா 18,310 எடுத்துக்கலாம். ஸோ இதில் லாட் சைஸ் பார்த்துக்கிங்க. 100 புள்ளினா 4000 ரூபா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.